Good morning students, exercise 8.3, third sum. If A vector and B vector are two vectors such that modulus of A vector is equal to 10, modulus of B vector is equal to 15 and A vector dot B vector is equal to 75 root 2, find the angle between A vector and B vector. So, given எழுதிக்கிறோம், modulus of A vector, modulus of B vector, A vector dot B vector, எல்லாமே எழுதியாச்சு. எழுதிட்டு இப்போ நம்மளுடைய டெஃபனிஷன் ஃபார் கிவன் யூஸ் பண்ணி தான் ஆங்கிள் கண்டுபிடிக்க முடியும். ஸோ இந்த மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் ஈக்குவல் டு 75 √2. வாட் இஸ் த டெஃபனிஷன் ஃபார் ஏ வெக்டார் டாட் பி வெக்டார்? மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார் இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் பி வெக்டார் இன்ட்டு காஸ் தீட்டா, தட் இஸ் ஈக்குவல் டு 75 √2. மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார் இஸ் 10, மாடுலஸ் ஆஃப் பி வெக்டார் இஸ் 15 இன்ட்டு காஸ் தீட்டா ஈக்குவல் டு 75 √2. ஸோ காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 75 √2 பை 150. ஹியர் வி ஹாவ் 150. ஸோ 150 இப்போ கேன்சல் பண்ணுறோம். கேன்சல் பண்ணேன்னா ரூட் 2/2 அப்படின்னு கிடைக்குது. தட் இஸ் ரூட் 2 பை 2 ரூட் 2 இன்ட்டு ரூட் 2 அப்படின்னு எழுதுகிறோம். ஸோ ஒரு ரூட் 2 கேன்சல் ஆயிடுது. ஸோ காஸ் தீட்டா ஈக்குவல் டு 1/√2. காஸ் தீட்டா எப்போ 1/√2 இருக்கும்? தட் இஸ் தீட்டா ஈக்குவல் டு 45 டிகிரி. 45 டிகிரியை எப்படி எழுதலாம்? பை பை 4, பிகாஸ் பை ஈக்குவல் டு 180. அப்போ பை பை 4 ஈக்குவல் டு 45 டிகிரி. ஸோ 45 டிகிரியை நம்ம பை பை 4 அப்படின்ட்டு எழுதலாம். இது ட்ரிக்னாமெட்ரியில் படிப்பீங்க. ஸோ தீட்டா ஈக்குவல் டு 45 டிகிரி. தேங்க்யூ.